எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பாக்க போறது கமாடிட்டி மார்க்கெட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் பேசிக்கா பாக்க போறோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் நம்புறேன் லைக் பண்ணுங்க கூடவே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கமாடிட்டீஸ்ல நீங்க ட்ரேட் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற ஆண்ட் சாப்ட்வேர்ல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருப்பேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்களே ஆன்லைனில் க்ரியேட் பண்ணலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் கமாடிட்டி சந்தை அப்படிங்கிறது ஒரு நாட்டோட பொருளாதாரத்தோட பிணைந்து சொல்றாங்க கமாடிட்டி விலையின் மாறுதல்கள் ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தி பிடிக்கவும் சில சமயங்கள்ல பொருளாதாரத்தை உலுக்கி எடுக்கவும் கூட வாய்ப்பு இருக்கு இன்னொரு பக்கம் முதலீடுகளின் மதிப்பை காப்பாற்றவும் கமாடிட்டி சந்தை தான் உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க சில கமாடிட்டிகள் பல்வேறு தொழிற்சாலைகளில் உற்பத்தியாகும் அந்த பொருட்களுக்கு மூலப்பொருளாகவும் இருப்பதால் அது அந்த நிறுவனங்களின் லாபம் ஈட்டும் திறனை பாதிக்கவும் வாய்ப்பு இருக்கு சோ அதன் அடிப்படையில அந்த நிறுவனங்களின் பங்குகள் சந்தையில் வலிமை பெறவும் வீழ்ச்சியடையும் நிறைய வாய்ப்பு இருக்கு கமாடிட்டியின் விலை மாற்றமானது பண வீக்கத்துடன் நேரடியாக தொடர்பு கொண்டது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் கமாடிட்டி சந்தையை பொறுத்தவரை நான்கு வகைகளா பிரிச்சிருக்காங்க அதுல புள்ளியன் அப்படிங்கிறது தங்கம் மற்றும் வெள்ளி எனர்ஜி பொருட்கள் அப்படிங்கிறது கச்சா எண்ணெய் அப்புறம் இயற்கை வாயு அடிப்படை ஊடகங்கள் அப்படிங்கிறது காப்பர் நிக்கல் அலுமினியம் அப்புறம் விவசாய விலை பொருட்கள் அப்படிங்கிறது பருத்தி மிளகு ஏலக்காய் இந்த கமாடிட்டில நான்கு முக்கிய கமாடிட்டிகளை ரெண்டாயிரத்தி பதினெட்டு எப்படி இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எப்படி இருக்கும் அப்படிங்கிற பேசிக் இன்பர்மேஷன் தான் நாம இப்ப பார்க்க போறோம் தங்கம் ஃபர்ஸ்ட் கோல்ட பத்தி பார்த்தோம்னா தங்கம் அப்படிங்கிறது நுகரும் ஒரு பொருள் என்றாலும் பல சமயங்களில் அதை ஒரு முதலீட்டு கருவியாக தான் மக்கள் பாக்குறாங்க அதாவது பண வீக்கத்தை தாண்டி முதலீட்டை பாதுகாக்கவும் உலக பொருளாதார நிலை வந்து மந்தமாகவோ அல்லது நிச்சயமற்ற தன்மையில் இருந்தாலும் முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீட்டின் மதிப்பை காப்பாற்றவும் தங்கத்துலதான் முதலீடு செய்யறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இவற்றின் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடத்தில் மிக பெரிய மாற்றம் இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு குறுகிய வட்டத்திலேயே சுழன்று வந்துள்ளதா சொல்லலாம் இத கேண்டில் வரைபடத்துல பார்க்கும் போது இது ஒரு ஸ்பின்னிங் டாப் வகையில் அமைஞ்சிருக்கு ஸ்பின்னிங் டாப்னா என்ன அப்படிங்கிறத நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் நல்லா அந்த வீடியோ மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருடத்தில் ஆரம்பத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற விலையில ஆரம்பிச்சு வியாபாரமான தங்கம் வருடத்தின் முடிவுல முப்பத்தி ஓராயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிற புள்ளியில முடிஞ்சிருக்கு இருபத்தி நாலாம் தேதி நடந்த ட்ரேடிங் வரை டீட்டெயில் சொல்றேன் இதில் முதலீடு செய்தவர்களுக்கு சுமார் ஆறு புள்ளி ஒன்னு ரெண்டு பர்சன்டேஜ் அளவுக்கு வருமானம் தந்துள்ளது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தங்கம் தந்த வருமானம் ஆறு ஆறு புள்ளி நாலு சதவீதம் கடந்த ரெண்டு வருஷங்களா தங்கம் சுமார் கொடுப்பதை பண வீக்கத்துடன் ஒப்பிட்டால் வலுமான வருமானம் அப்படிங்கறது கண்டிப்பா சொல்ல முடியாது சோ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் துவக்கத்தில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல்ல ஆரம்பிச்சு படிப்படையா ஏற தொடங்கி உச்சமா முப்பத்தி ஓராயிரத்தி அறுநூறு தொட்டு மீண்டும் இறங்கி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டு அப்படிங்கிற லெவலாச்சு வருடத்தை அரசியல் பல நிகழ்வுகள் நடக்க இருக்கு உலக சந்தையிலும் ஐரோப்பியா பொருளாதாரத்திலும் ஒரு மந்த நிலை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் தங்கம் மீண்டும் ஒரு ஏற்றத்தை காணலாம் அப்படின்னு சொல்றாங்க டெக்னிக்கலா சொல்வதா இருந்தா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வர ஐந்து காலாண்டத்தில் சுமார் முப்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அப்படிங்கிற புள்ளிக்கு அருகில் தடுக்கப்பட்டு வந்துள்ளது சோ இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த எல்லை உடைக்கப்பட்டு ஏறினால் அது வலுவான ஏற்றமாக மாறி முப்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற புள்ளியை நோக்கி நகரலாம் கீழே இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி ஐம்பது அப்படிங்கிற புள்ளி ஒரு வலுவான சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து நம்ம வெள்ளைய பத்தி பார்த்தோம்னா வெள்ளி அப்படிங்கிறது தொழிற்சாலைகளில் அதிக அளவு உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் மூலப்பொருளா நம்ம பாக்குறோம் வெள்ளி தங்கத்தை விட வலுவான உலோகம் வெள்ளி பல்வேறு துளைகளில் வெப்ப கடத்தியாகவும் மின்சார கடத்தியாகவும் பயன்படுத்தப்படுது குறிப்பா எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் முக்கியமான உபயோகப் பொருளரா மாறிவிட்டதுங்கிறது நமக்கு தெரியும் இதனுடைய மருத்துவ குணங்களும் மருத்துவத் துறையில் பயன்படுத்துவதற்கான காரணமாகவும் அமைஞ்சிருக்கு சோ வெள்ளியின் தொழிற்சாலை உபயோகம் தவிர்த்து ஆபரணங்கள் வெள்ளி ஆஹ் வெள்ளிப்பார்கள் அப்புறம் வெள்ளி காசுகள் அப்படின்லாம் வாங்குறாங்க ஸோ வெள்ளி ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சுமார் ஒன்று புள்ளி ரெண்டு ஒன்பது சதவிகிதம் வருமானத்தை கொடுத்து இருக்கும் வேளையில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதுவே மைனஸ் நாலரை பர்சன்டேஜ் கிட்ட எதிர்மறையான வருமானத்தை கொடுத்துருக்கு ஸோ வெள்ளி தங்கத்தை போல் நகர்வதாக எடுத்துக்கொண்டாலும் வருடத்தின் கடைசி நான்கு மாதங்களில் தங்கம் ஏறியது வெள்ளி இறங்கியிருக்கு தங்கத்தை போலவே வெள்ளியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு ஸ்பின்னிங் டாப் வகையான கேண்டில் தான் தோற்று இது நிச்சயமற்ற தன்மையை குறிக்குது அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும் வருஷத்துல வெள்ளியின் தொழிற்சாலை உபயோகம் அதிகரித்தாலும் நுகரும் கலாச்சாரம் வெள்ளியின் தேவையை சற்றே குறைச்சிருக்குன்னு சொல்றாங்க ஸோ வெள்ளி தற்போது முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூறு என்ற எல்லையை முக்கிய ஆதரவாக கொண்டுள்ளதுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் இந்த எல்லை உடைக்கப்பட்டால் விலை நன்கு இறங்கலாம்னு சொல்லியிருக்காங்க மேலே முப்பத்தெட்டாயிரம்

அதுக்கப்புறமா படிப்படியா ஒரு ஏற்றம் கண்டு நல்ல ஒரு ஏற்றத்துக்கு போச்சு அடுத்தடுத்த மாதங்களில் படிப்படியா ஏற ஆரம்பிச்சதை நம்ம பாக்குறோம் சோ இதுக்கு இடையே ஒரு சில மாதங்களில் விலை தேக்க நிலையில் இருந்தாலும் அதற்கு அடுத்து வரும் மாதங்களில் விலை ஏறியது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் மாதம் உச்சமா ஐயாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதை தொட்டது அத பிறகு கச்சா எண்ணெய் பெரும் வீழ்ச்சியை சந்தித்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர்ல மூவாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற எல்லையை நோக்கி ட்ரேடானதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இதுல வந்து நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வருடத்தின் அடிப்படையில் சுமார் இருபது பர்சன்டேஜ் விலை குறைந்திருந்தாலும் இதன் உச்சியிலிருந்து கணக்கிட்டால் நாற்பது பர்சன்டேஜ் மேலாக விலை வந்து வீழ்ச்சி அடைந்துள்ளதை காணலாம் டெக்னிக்கலா சொல்வதா இருந்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கச்சா எண்ணெய் ஷூட்டிங் ஸ்டார் உணவமைப்பை தோற்றியுள்ளது இந்த கேண்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கச்சா எண்ணெய் விலை சரிந்துள்ளதை காட்டுவது மட்டுமல்லாமல் வரக்கூடிய காலங்களில் இதன் விலை இன்னும் வீழ்ச்சி அடைய வாய்ப்புள்ளதா டெக்னிக்கலா சொல்லியிருக்காங்க அடுத்து அடிப்படை பேசிக்கான நம்ம காப்பர் அடிப்படைோகங்கள் அலுமினியம் இதெல்லாம் எடுத்துக்காட்டா சொல்லலாம் அடிப்படை உலோகங்களை பொறுத்த அவை முழுவதும் தொழிற்சாலை உபயோகங்களை சார்ந்ததுங்கிறது நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயம் ரெண்டாயிரத்தி பதினெட்டை பொறுத்தவரை அடிப்படை உலோகங்களின் விலை பெரும் சரிவை சந்திச்சது நம்ம மேலே தந்துள்ள சொன்ன உலோகங்களை பார்க்கும்போது போது குறைஞ்சபட்சமா ஏழு பர்சன்டேஜ்ல இருந்து ஆஹ் அதிகபட்சமா பதினாறு பெர்சன்டேஜ் வரைக்கும் இறங்கியுள்ளது முடிவு விலை அடிப்படையில் நாம் இந்த விலை வீழ்ச்சியை பார்த்தாலும் இதன் உச்சத்தை கணக்கில் கொண்டால் நிக்கல் அதுக்கப்புறமா வந்து நிக்கல் அலுமினியம் போன்றவை மிகப்பெரிய அளவில் சரிந்துள்ளதை நம்ம பார்க்கலாம் டெக்னிக்கலா சொன்னா நிக்கல் அலுமினியம் போன்றவை ஷூட்டிங் ஸ்டார் வகை கேண்டலை தோற்றுவித்து விலை வீழ்ச்சியை உறுதி செய்துள்ளது மற்ற உலோகங்கள் எல்லாமே ஸ்பின்னிங் டாப் வகை கேண்டலை தோற்றுவித்து நிச்சயமற்ற தன்மையை நிரூபித்துள்ளதுன்னு சொல்றாங்க உலக பொருளாதார நிலை மந்தமாக இருப்பதும் குறிப்பா உலோகங்களை அதிக அளவில் வாங்கும் சீனாவின் பொருளாதார நிலை வளர்ச்சி குன்ற ஆரம்பித்துள்ளது கவனிக்க வேண்டிய விஷயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அடிப்படை உலோகங்கள் இன்னும் வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளதாக சொல்ற சொல்றாங்க சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உலக வங்கி உள்பட பல்வேறு நிதி நிறுவனங்கள் உலக பொருளாதார வளர்ச்சியை இருபத்தஞ்சுல இருந்து ஐம்பது பேசிஸ் புள்ளிகள் வரை குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க சோ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் ஆரம்பம் அடிப்படை உலோகங்கள் விலையில் ஒரு மந்த நிலையை தான் ஆஹ் ஏற்ப ஏற்படுத்த வாய்ப்புள்ளது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க சோ நான் வந்து இங்க ஜஸ்ட் நான் இதை பார்த்தேன் ஒரு ஆர்டிக்கல்ல சோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்றேன் தங்கத்தோட விலை வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுல எப்படி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எப்படி இருந்துச்சு சராசரியா ஆறு புள்ளி ஒன்னு நாலு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினேழுல வருமானம் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஆறு புள்ளி ஒன்னு ரெண்டு பர்சன்டேஜ் வருமானம் கொடுத்துருக்கு வெள்ளியின் விலை ஒரு கிலோ அப்படின்னு கணக்கு பார்க்கும் போது ரெண்டாயிரத்தி பதினேழுல கிட்டத்தட்ட ஒன் ஒன்னு புள்ளி மூணு ஜீரோ பெர்சன்டேஜ் வந்து வருமானம் கொடுத்திருக்கு அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நாலு புள்ளி மூணு ஜீரோ பெர்சன்டேஜ் டவுன் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினேழுல கச்சா எண்ணெய் அஞ்சு பர்சன்டேஜ்க்கு மேல வருமானம் கொடுத்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருபது பர்சன்டேஜ்க்கு கீழே வருமானம் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி அடிப்படை உலோகங்களான காப்பர் பதினொன்று புள்ளி ரெண்டு மூணு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வருமானம் டவுன் ஆயிருக்கு நிக்கல் மைனஸ் ஏழு பர்சன்டேஜ் லெட்டு மைனஸ் பதிமூணு பர்சன்டேஜ் ஜிங்கு மைனஸ் பதினாறு பர்சன்டேஜ் அலுமினியம் மைனஸ் ஒன்பது பர்சன்டேஜ் இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நான் கம்யூனிட்டி டேப்ல ஆட் பண்ணுறேன் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் இன்னும் ப்ரீஃபாக கூட செக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தேன் இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கமோடிட்டியை பற்றி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல என்ன சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த ட்ரேடிங்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம் சோ இதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த கமாடிட்டி மார்க்கெட்டை நீங்க எப்படி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கிறதையும் நீங்க இந்த வீடியோல தயவு செஞ்சு கீழே இருக்கிற கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க அது மத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் எனக்கும் கூடுதல் பகையினுள்ள தகவலா இருக்கும் இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் நீங்க வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாவ் அ கிரேட் டே அண்ட் தேங்க்யூ சோ மச்